ஆவாரம் போது
இதாண்டா நம்ம வீடு. என்னடா இது காது குத்துன்னு திருவிழா மாதிரி இருக்கு. எல்லாம் எங்க சொந்தக்காரங்கதான். நிறைய பேரு சொல்ல சொல்லி விட்டுருந்தா வச்சுக்க, ஊரே திரண்டு வந்து நின்று இருக்கும்ல, வந்து பாரு. ஏதா முத்து, இதான் பட்டணத்து கூட்டாளியா? ஆமா பெரியப்பா. என்ன முத்து, பஸ் லேட்டா? ஆமா. உன்ன காணணும், உங்க அக்கா காலையில தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. இவர் எங்க பெரிய வணக்கம் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடன்ட். என் மாப்பிள்ள பையன் வாங்கிட்டு போட. ஏடா முத்து, அப்படியே உனக்கு சொந்தமா? என்ன எங்க கூட்டமே? இங்க பாரு, சிவா மாமா. உனக்கு எப்படிமா தெரியும்? இந்த முத்து மாமா சொல்லிட்டாங்க, நீங்க சிரிச்சா உங்க கன்னத்துல குழி விழுது. உங்களுக்கு தான் கன்னத்துல குழி விழுதே, அப்ப நீங்க தானே சிவா மாமா? சிவா மாமா, எங்க முத்து மாமா விட நீங்க தான் அழகா இருக்கீங்க. அடேய், உத வாங்க போற. சும்மா கோச்சுக்காத, அவ உண்மையே தான சொல்றான். இவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் உன்னை கட்டிக்க போறது நான் தாண்டே. ஆச தோசை உங்களே யார் கட்டிக்குவாங்க? அக்கா இவன் தான் சிவா. வாங்க தம்பி. வணக்கம். மலரு வாமா. நான் வரமாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். புது சட்டையெல்லாம் போட்டுக்கணும்ல, வா. வரமாட்டேன். அம்மாடி போய் புது சட்டை போட்டுட்டு வா, மாமா இங்கதான் இருப்பேன், எங்க போக மாட்டேன். ஓடு 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 ஓடு. என்னடா அப்படி அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டா? அப்புறம் முகலட்சணம் ஒண்ணு இருக்குல்ல, ஏன் முகலட்சணத்தை பத்தி சுத்தி போட போட. அப்பா நான் சொல்லுவேன்ல சிவா. வணக்கம் பாப்பா. வா முத்து, வார்த்தைக்கு வார்த்தை உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன? சரி சரி போ, வாட போ. என்ன மொட்டை அடிச்சுட்டாங்க உனக்கு? காது குத்திக்கு போற குழந்தைய தாய்மாம மடியில உட்காரவீங்க? அண்ணே மலரை கூட்டுவாங்க. மலரு வாமா. வரமாட்டேன். நீ போய் கூப்பிடு. சரி தம்பி. வெக்கம் அடம் பிடிக்காத வாமா. மலரு வாமா, நேரமாகுது இல்லமா? வரமாட்டேன். அம்மா நீ போனாதான் வருவா. கள்ளங்கடி, என் பேத்தி நான் கூப்பிட்டாதான் வருவா. வாடிக்கண்ணு தங்கம்ல ராஜாஜி வாமா. வந்துடி. வரமாட்டேன், மாமா மடியிலதான் காது குத்திட்டு. அக்கா எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சிவாவும் அவளுக்கு தாய்மா மாதிரி தான், அவன் மடியில உட்காந்து காது குத்திட்டோம். கூட்டிட்டு வாங்க. என்னட சொல்ற முத்து, போட ஊட்டிட்டு வாடா. வாங்க தம்பி. மலரே போலமா? வா 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 வாடா சிவா. பாத்து படி உட்காருங்க. மாமா ஆடி செல்லாம், கொஞ்சம் தள்ளி உட்காரீங்களா? டேய் 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 கிரா. தாய்மாமன் முறைக்கு 10 ரூபா பணம் கொடுங்க. அண்ணே மூத்த தாய்மாமன் மூக்கையா பட்டு பாவாடா பட்டு சட்டை கம்மல். ஆலங்குளம் பெரியசாமி 51 ரூபா. ஆலங்குளம் பெரியசாமி 51 ரூபா. சம்பந்தி வீட்டார் கறிக்குழம்பு சாப்பாட்டோட 500 ரூபா. தாய்மாமன் கோபால் சீனி சேவ் 1 கிலோ, காரச்சேவ் 1 கிலோட 101 ரூபா பணம். அத்தை சீர் வெள்ளிக்கோழு சீர் 2. என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. பசுனையே ஊத்தம்மா. மருத்துவர் வாங்கிக்க தம்பி, அப்பதான் உறவு நிலைக்கும். ஓ அப்படியா? ஆமா தம்பி. என்னது அண்ணனுக்கு இன்னொரு வடை வைங்க. என்ன தம்பி இப்படி வெக்கப்படுறீங்க? என்ன அண்ணன் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சாரு? என்னால எப்படிமா மறக்க முடியும்? முத்து எனக்கு சொந்தம் சொல்லிக்க என் அப்பா என் தங்கச்சி தவிர வேற யாருமே கிடையாது. இந்த ஊருக்குள்ள வரும்போது உன் நண்பனை மட்டும்தான் வந்தேன். இப்போ இந்த ஊர்ல பாதி பேர் எங்க சொந்தக்காரங்க ஆயிட்டாக்கு. இதுல வாழ்க்கையில அனுபவிக்காத சுகண்டா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. போயிட்டு வரங்க. சுந்தரனே.
அப்பா வந்துட்டாங்களா? அப்பா வரதுக்கு லேட் ஆகுமாயா? போன் பண்ணாரு. ம், சரி. இன்னொரு இனிப்பு வையுமா? சொல்ல, நம்ம வீட்டுல சாப்பிடுதில்ல? சாப்பிடுறே. நல்லா கவனிங்க தம்பி. என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்லா சாப்பிடுங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான். என்ன இல்ல, கேள்விப்பட்டாலே போதும், மாட்டு வண்டியில வந்து மாசம் மாசம் இறங்கிடுவாங்க. இருந்தாலும் சொந்தக்காரங்க மத்தியில இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க அன்பு பாசம். குட், எனக்கு பிடிக்காத விஷயத்த பத்தியே பேசணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஓகே, நான் இப்ப டெசிஷன் பண்ணி வந்துறேன். சரி. ஆ, நாளைக்கு உன் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்குல்ல? அது கூடவா மறந்துடுவ? என்ன மேடம், கல்யாணத்துக்கு ரெடிங்களா? இருக்காங்க. எங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா? நோரோ, மதுரை. நம்மள பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க சொந்தக்காரங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லட்டும். தம்பி, எல போட்டு சொல்லுங்க. சார் யாரு? என்கிட்ட ஒர்க் பண்ற ஹெட் கான்ஸ்டபிள். வணக்கம். ஓஹோ, அவரு கான்ஸ்டபிள். சொந்தக்காரங்க யாருக்கும் சொல்லி விட போல இருக்கு. இத பாருங்க, எனக்கு இந்த சொந்தம் பந்தங்கிறதெல்லாம். சரிப்பா, பேசிட்டே இருந்த, அப்படி நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாம். என்ன சிவா, இருட்டுல உலாத்திட்டு இருக்க? மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. ஏன், உடம்பு சரியில்லையா? மாத்திரெல்லாம் சாப்பிட்டல? மாத்திரெல்லாம் சாப்பிட்டேன், மனசு சரியில்லையே, தூக்கம் எப்படி வரும்? என்ன பாச்சு? இன்னைக்கு தங்கச்சி நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளை வீட்டு பக்கம் எத்தனை சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க? நம்ம பக்கம் யாருமே வரலையே. ஏன் பண்ண தெரியாம தான் கேக்குறேன், நமக்கு சொந்தம் சொல்லி யாருமே இல்லையா? இந்த கேள்வி எத்தனை முறை என்கிட்ட கேட்டிருப்ப? நான் பதில் சொல்லாம விலகி போறேன்னா அதை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். Try to understand me, Shiva. நமக்கு இருந்த ஒரே சொந்தம் உங்க அம்மா. அவங்களும் இப்ப 4 சட்டத்துக்குள்ள அடங்கி போயிட்டாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, போதும். இதப்பா சிவா, நமக்கு சொந்த பந்தம் இல்லைங்கிறதுக்காக உன் தங்கச்சியோட கல்யாணம் நிக்காது. அப்படி நின்னா அப்ப என்ன கேளு. சிவா, வீணா மனசை போட்டு அழட்டிக்கதப்பா. நிம்மதியா தூங்க. குட் நைட். சே குட் நைட். சே குட் நைட் பா. தேங்க்யூ. திருநெல்வேலியில வெட்டு குத்துன்னு நிலைமை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் அனுப்பணும். அதை உடனடி அனுப்பணும்னு டிபார்ட்மெண்ட்ல முடிவு எடுத்திருக்கோம். அந்த ஸ்பெஷல் ஸ்குவாடை யார் லீட் பண்ணுங்கிறத டிசைட் பண்றதுக்காகத்தான் நாம இங்க கூடியிருக்கோம். மிஸ்டர் சௌந்தர பண்ணி தான் சார் சரியான ஆள். எஸ், யூ ஆர் ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், மிஸ்டர் சௌந்தர பாண்டியன், என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எங்க வேணாலும் போக தயாரா இருக்கேன்.
ஆனா திருநெல்வேலிக்கு மட்டும் அனுப்பாதீங்க சார். என்ன இப்படி சொல்றீங்க? திருநெல்வேலி உங்க சொந்த ஊர் இல்ல, அங்க போறதுக்கு ஏன் தயங்குறீங்க? அது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். ஓகே, ஐ வில் கன்சிடர் இட். தேங்க் யூ சார். அண்ணே. என்னம்மா? இந்தாங்க அப்பா லைன்ல இருக்காரு, உங்க கூட பேசணும். எப்படி? ஹலோ, அப்பா சிவா பேசுறேன். சிவா, கீதாவோட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு. அப்படியா? ஆபீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? இதோ வந்துட்டப்பா. எஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஐயா குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், இன்ஃபார்ம் தெம். ஐ வில் காண்டாக்ட் யூ லேட்டர். தேங்க் யூ. சிவா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இன்விடேஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னப்பா அது? சாம்பிளா? சாம்பிளா? மொத்த இன்விடேஷன்ஸ் அவ்வளவுதான் சிவா. எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன், உனக்கு எவ்வளவு தேவையான எடுத்துக்க. ரொம்ப கம்மியா இருக்குப்பா. நான் சொன்னது 100 இன்விடேஷன்ஸ் தானே. நம்ம சர்க்கிள்ல வேற யார் இருக்காங்க? என்னோட கொலீக்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் தங்கையோட ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே? அப்பா நீங்க வா 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 வாசுதேவன், திருச்செந்தூர்ல தரிசனம் எப்படி? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. ம், தம்பி நாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஐயா நீங்களும் எடுத்துங்க. ஐயா இன்னொரு விஷயம் ஐயா, திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுயா. இறங்கி பார்த்தா நம்ம ஊர் கருங்குளம். வண்டி ரிப்பேர் ஆகிறதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வந்துடலாமேன்னு ஊருக்குள்ள போனேன். இப்பவும் உங்க அண்ணன் சங்கரபாண்டியா தான் ஊர் தலைவரா இருக்காருங்க. அதே கம்பீரம், அதே மரியாதை, அவருக்கு இருக்கிற செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையலங்க. அது மட்டும் இல்லைங்க ஐயா, உங்க தங்கச்சி வீட்லயும் வந்ததே லேட்டு. இதுல வேற ஊர்க்கதை எல்லாம் பேசிக்கிட்டு வேலை பார்ப்போம். சரிங்க. என்ன யோசனை? ஒண்ணு இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கணும். நான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டு விட்டுமா? ஓ, அவ்வளவுதானே? தாராளமா போயிட்டு வா. கல்யாணம் நெருக்கத்துல இருக்கு, ஞாபகத்துல இருக்கட்டும். ஓகே, கேன் கோ. தேங்க் யூ. சார் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. ஒன் மினிட். எஸ் ஹெட் கான்ஸ்டபிள் வாசுதேவன் இங்க வந்தாரு, அவரு அந்த செக்ஷன்ல இருப்பார் சார். தேங்க் யூ. ஓகே சார். பஞ்சாமிரதம் எல்லாம் கொண்டாடுறாரு. கருங்குளத்துல இருக்கிற என் பெரிய பாப்பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஏற்கனவே அப்பா கிட்ட உளறிட்டோமே டென்ஷன்ல இருக்க, என்ன விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க தம்பி. என்ன உண்ணாகாதனே, என் சொந்தக்காரங்க கருங்குளத்துல என்ன வேற யாரையா இருக்காங்க? கருங்குளத்துல தடிக்கு விழுந்தா உங்க சொந்தக்காரங்க மேலதான் விழணும். அவ்வளவு சொந்தக்காரங்க தம்பி. கருங்குளம் எங்க இருக்கு? அது திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போற வழியில 10 கிலோமீட்டர்ல இருக்கு தம்பி. அப்புறம் அண்ணே, தம்பி எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை தம்பி. என்ன, என் பேர் நீ ஏறம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ண. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறதா என்ன? 5 தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ண, ஒரு 25 பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. ஒரு நாள் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கு சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும். ஒரு 75 இருக்குமா? இருக்குண்ண. எடு, சீக்கிரம் எடுப்பா. வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்லை பண்ணுவீங்க. பழைய பாக்கி அடிச்சிரு. என்ன இந்த 75? அது புது பாக்கியில எழுதிக்க. இல்லண்ணா, இப்ப நான் 75 கொடுத்தா? ஆமா, பழசு 25 நீங்க தரணும். அத குடுத்துட்டேப்பா. 75 100 ஆகுது இல்ல? 75 75 100 புறக்க போற புள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சு. இல்ல, அது இல்லண்ணா, இப்ப கொடுத்து 75. ஆமா, பழைய பாக்கி 25 ஆகும். மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தான் குடுத்துட்டேன்ப்பா. எம் பண்ண, அட இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்க அண்ணே, இந்த 25 நீங்களே வச்சுக்கங்க. சந்தோஷம். 100 உங்க கணக்கு எல்லாம் எழுதிக்கவா? எழுதிக்க. இன்னொரு 100 குடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 குடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ ஒரு குழப்பம் இல்லையே? கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பை சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு? அட, அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த முளகா வத்துல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. என்னங்க சிகரெட்டா? புடிங்க. எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல, நானே ஓசி எடுத்து வந்தேன். ஒருத்தனே எத்தனை தான் பிடிக்கிறது?
நைஸ் ஸ்மைல். நான் இந்த ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில போட்டி நிக்கிற தினசு முடிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன் சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க. நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. என்ன இது வேட்டிலாம் வர்றீங்க? மறந்துட்டேன்டா. ஏன்னா வேட்டி கட்ட யாராவது மறப்பாங்களா? டே நான் மறந்துட்டேன்டா. போங்கண்ணே, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டே நான் எதையுமே மறைக்கலைங்க பாரு, ஓபனா இருக்கிறேன். இல்லண்ணே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு, அத அவசியம் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே. இந்த வேட்டியோட பிளாஸ்பேக் அவசியம் உனக்கு சொல்லணும். ஆமாண்ணே. கைய தூக்குடா. நல்லா தூக்கு. இப்படி தாண்டா ஒருத்தர் வீட்டு ஓடிட்டான் போடா மாவனே. இனிமே இந்த ஊருக்குள்ள உள்ள வேட்டியோட பார்த்த கொன்னுடுவேன். அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது நெருங்கின சொந்தங்களா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா நீங்க வேட்டிய உருவலாம் சட்டைய உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உருவிக்கங்க ஐயா. ஐயா ஒரு தடவை உருவிக்கங்க ஐயா. ஐயா தெய்வீக சிரிப்பு ஐயா, உம சிரிப்பு ஐயா. சக்கர பாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன் ஐயா. குடுங்க ஐயா, இதெல்லாம் நீங்க தூக்கலாம், நான் தான் தூக்குவேன். குவாரிய உங்ககிட்ட ஒப்படைச்சேன், நீ அனுப்புன கல்லு சரியில்லைன்னு பாத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். ஏண்டா கல்லு அனுப்புறதுக்கு முன்னாடி தரம் பார்த்து அனுப்புறது இல்ல? நான் என்ன மாமா பண்றது? பழைய மலையில எல்லா கல்லையும் வெட்டி எடுத்தாச்சு. புதுமலைய வெட்டலாம்னா ரெண்டு நாளா நீங்க ஊர்ல இல்ல. நான் ஊர்ல இல்லைன்னா என்ன? உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டல்ல, நீயே முடிவெடுத்துக்க வேண்டியதானேன். மாமனுக்கு பால் பாயசம் கிடையாதா? லட்சுமி பால் பாயசம் வச்சிருக்காம என்ன விசேஷம் கொண்டு வா? என்ன மைசூர் தசரா பண்டிகையா? இது எல்லாத்தையும் பார்த்ததே இல்லையா? வீடு இருந்தா காபி மோரெல்லாம் குடிப்பாங்கப்பா, உங்க ஊர்ல எல்லாம் நடக்காதா? சரி பாரு, அந்த உட்கார்ந்துருக்காரு அவரு தான் சங்கரபாண்டி. அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்கறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க அதான் அவரோட பொண்ணு. தங்கச்சி அதுக்கு பக்கத்துல பூனைய கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். தம்பி இன்னும் பாக்கணுமா பாரு. இந்த வைத்தியனுக்கு வேற வேலை இல்ல, அவனோட பொறுப்புக்காக அப்பப்ப ஏதாவது கலை கொடுத்து போறா. என் ஊசல எடுக்கிறீங்களே ஐயா. வர்றார் யாரு? வர்றார். அழகா ஏன் அங்கே பம்மிட்டீங்கிற? உள்ள வா. யாரு புதுசா இருக்கு? ஐயாவை பாக்குன்னு சொன்னாருங்க, கூட்டியாந்தேன். அப்படியா, உட்காருங்க.
லட்சுமி. என்னங்க? ரெண்டு டம்ளர் மோர் கொண்டா. தம்பி யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு ஏதாவது சுருங்கன நெருங்கின சொந்தம்னு சொன்னாருங்க சார். நீங்களே நெருக்கிக்கிங்க. நீங்க பெரியப்பா என்ன தெரியல? என்ன பெரியப்பா, இது ஊர்ல யாரு என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. தெரியலையா? நீ யாரு, என்ன சொல்ற? பெரியப்பா நான் தான் உங்க தம்பி சௌந்தர பண்டியனோட பையன் சிவா. தங்கச்சி கல்யாணம், உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க தம்பி. லட்சுமி உள்ள கொண்டுட்டு போ, உள்ள கொண்டுட்டு போ. யாரு வந்தாலும் கூட்டிட்டு வந்துடுதா? எவன் என்னன்னு விசாரிக்கிறதுல கூட்டிட்டு போக வெளியே. இங்க என்ன நடக்க போதா சாமி? இங்க வாங்கிட்டு வா. லாசம் தெரியாம கூட்டிட்டு வந்திருக்கா. வெளியில போயிரு. பெரியப்பா வெளியில போ. பெரியப்பா என்ன பெரியப்பா இது? முன்ன பிட்ட தெரியாதவங்க வீதியில வந்தா கூட அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சொந்தமா நடிச்சு சோறு போட்டு அனுப்புவீங்கன்னு உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கானே. அப்படிப்பட்ட நீங்க உங்க சொந்த தம்பியோட பையன் தான். என்னையே விரட்டுவீங்க? நான் என்ன தப்பு பண்ண? தம்பி பையனா? தம்பியே இல்லைங்கிற. தம்பி பையன் எங்க இருந்து மறைச்சு வந்தா? கல்யாண பத்திரிக்கை கொடுத்து உறவை தேடிக்கு வந்தாரா? உறவை உங்க உறவுல இருந்தா குளிர் வண்டி புழைச்சிட்டுறேன். இனிமே அதுக்கு உயிர் கொடுக்காது. இந்த சங்கர பாண்டி இருக்கிற வரைக்கும் நடக்காது. பெரியப்பா என்ன சொல்றீங்க? தங்கராசை இவனை வெளியில கூட்டிட்டு போ. பெரியப்பா இன்னும் அஞ்சு நிமிஷம். இவன் இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க கூடாது. பெரியப்பா நான் சொல்றது கேளுங்க. அவங்கிட்ட போய் தடுத்து சொல்றா. போடா பெரியப்பா, வெளிய போடா பெரியப்பா. போடா பெரியப்பா, போடா பெரியப்பா, வெளிய போடா பெரியப்பா, வெளிய போய். என்ன சொந்தக்காரங்களை பார்க்கணும். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு உதவணும். ஊருக்கே பெருசு, அதுவே ஒண்ணு உள்ள மாட்டேங்குது. வேற யார்கிட்ட போறதே? வேணா ஒண்ணு செய்ய, கொண்டு வந்திருக்கிற பத்திரிக்கையில ஒண்ணு கூடு. கல்யாணம் தண்ணிக்கு அவங்க கிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கல. என்ன இப்படி சொல்றீங்க? வேணா எஸ்டேடி பேசுமா? உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நான். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்கறீங்க. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது. சென்டிமெண்ட் மேட்ச் ஆகுற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவா. கமாச்சக்கா, கமாச்சக்கா, கமாச்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏ தெரியாமே? நல்லா தெரியுமே. பழகின மாட்டை பாஞ்சி பிடிச்ச சூரப்பண்ணி தானே. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட, இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வைய. இவர் தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரேட்லயேவா? புரியலையா? ஓ, மாம மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள வாங்க. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டு போறாது. முதல்ல அவங்க அம்மா வரட்டும். உன்ன மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வே, உங்க அம்மா வர சொல்லு. அம்மா, அம்மா. சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க. என்னடி புதுரு போடுற? நீயே வந்து பாரு. இந்த வர்றாங்களே அவங்கதான் அத்தை. தம்பி யாருன்னு சொன்னீங்க? அவர் இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுப்பா. என் பேர் சிவா, உங்க அண்ணன் சௌந்தர பாண்டியோட மகன். சௌந்தர பாண்டியான மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற? உள்ள வாப்பா. அப்பா, 10 கோடி காட்டிட்டாங்க, வா போலாம். பாட்டி, பாட்டி. யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா. ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போனேன். ஆனா ஏன்னு தெரியல என்ன விரட்டிட்டார். அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க போயிடுப்பா. அத்தை,
என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நாலு வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தே அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே, இந்த புடி நாங்க வர உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன ஏன் எல்லாரும் இப்படி வரட்டுறாங்க? அதானே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? சரி, அது தெரிஞ்ச நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே நாலு மணிக்கு பேச போறப்பட. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க, அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற? சரி வா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு, வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான், இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான், வா போலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, எல்லா தெருவும் சுத்தியாச்சு, இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது, லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு, இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ் பிரமாதம். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்லா சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாம நான் பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு, எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்கல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பா நினைக்கலனா அதை கேட்கலாமா? கேளுமா, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னாத்தான பொதறிவு வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லித்தான நாடு கெட்டு போச்சு. கேளு, கமான் மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? அம்மா, தூங்கிட்டியா? என்ன வேணும் சொல்லு. ஒண்ணும் இல்ல அம்மா. என்னடி இது, தூங்க விடாம பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு உங்க அண்ணன் மகன் வந்தாரு, அவரை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம திருப்பி அமிச்சிட்டியே, பாவம். அவர் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளைய திருப்பி அனுப்பணும்னு எனக்கு மட்டும் ஆசையா என்ன? உன் பெரிய மாமன் கூட தான் உனக்கு தெரியுமே. சரி, தூங்கு. டேய்,
இடத்த காலி பண்ணு. இட்லி சாப்பிட்டு போறேன். அப்படி ஒரு ஓர உக்காந்து சாப்பிட்டு போ. இப்பதானே பார்ட்டி வந்திருக்கு, அப்புறம் பாக்கலாம் போ. ராமசாமி, ஏப்பா உனக்கு பத்து நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கல, காசு இருந்தா இந்த பக்கம் வா, இல்லனா வராதே. தம்பி ஒரு 200 ரூபீஸ் கிவ். டேய் ராமசாமி, டேக் இட் ரா, 50 நீயே வெச்சுக்க. தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு சேவிங் செட்டு தான் இருக்கு. டேய் ஆள் ஆளுக்கு இந்தியாவில் அட்வைஸ் பண்ணாதீங்கடா, இட்லியே குடுறா. டேய் அது என்ன அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க? உங்கோடு உட்காந்தா சாப்பிட முடியாது. ராமசாமி, கோயிங் பேக் சைடு, சட்னி சாம்பார் கம்மு. ஓசியில திங்கிறதுக்கு இந்த அதிகாரம். நீ யாரு? எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ? பசின்னு வந்தவங்களுக்கு எல்லாம் பொங்கி போட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க. நாம அப்பேற்பட்ட குடும்பத்துல வந்த நீ இப்படி அண்ணன் காவடியாட்ட வந்து சாப்பிடலாமா? என்ன ஆனாலும் பரவாயில்லையா, வாய நம்ம வீட்டுக்கு போலாம், வாய நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாம் தயாரா வச்சிருக்கியா? போய் சூடா தோசை போட்டுக்கொண்டா. சரிம்மா. உட்காருப்பா, உட்காருப்பா. யாரு என்ன சொன்னா என்ன, கூட பிறந்த பொறுப்பு நாங்கெல்லாம் இருக்கும்போது. சாப்பிடுப்பா. மீனா, தம்பி கடையில சாப்பிட்டு அது வந்து. ஏன் அத்தை மிரளறீங்க? நானும் அண்ணனுக்கு டிஃபன் தான் கொண்டு வந்திருக்கேன். அம்மா கொடுத்தாங்க. என்னம்மா இது, மீன் குழம்பா? இல்லண்ணே, கார குழம்பு. என்ன மீன் குழம்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? மீனுனாலே உசுறு, அதுவும் ஆத்து மீன்னா சொல்லவே வேணாம். என்ன ஆளை பார்த்தும் பாக்காத மாதிரி பம்புற? எதுக்கு நம்ப? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோக்கர் உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ண கேப்பாங்க. எடுற போட்டோவ. இது கொஞ்சம் நல்லா இருக்கே, டீடைல்ஸ் கொடு. இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இதை பிக்ஸ் பண்ணேடா. பிக்ஸ் பண்ணிடலாம், ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான், வெளியில வந்தவனே நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா? இதாண்டா சிக்கலின் எல்லையே. இந்த கண்ட மட்டும் கேன்சல் பண்ணிக்க, நெக்ஸ்ட் பாப்போம். ஓ, இது நல்லா இருக்கு. இது யாரு? இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே. வசதியான குடும்பம், பக்கத்தூர்ல இருக்கு, ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறா. புடிச்சுக்க, இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே, ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. ஐ அம் பிளைண்ட் ரா, ஐ அம் பிளைண்ட். ஒரு மீன சிக்கலையே இன்னும் எத்தனை தடவை தான் வீச போற? சலிச்சு பாரு சிங்கமலோ, என் அத்தானுக்கு ஆத்து மீனா உசுறு, அதனாலதான் இப்படி கடந்து அள்ளாடுறேன். இன்னொரு தடவை போட்டு பாப்போண்டி. சரி சரி செல்வி, வீட்டுல தேடுவாங்கடி, நான் போனோம். இன்னும் ஒரே ஒரு தடவை. கையினாரப்பா, என்ன கை விட்டுறாதப்பா. செல்வி, நீ வேட்டிய விசிறி பார்த்தா என்ன மீனடி சிக்கா? என்னக்கா இந்த ஆத்துல அலையிறது அத்தனையோ ஆப்பிள மீனடி? உன் தாவணிய உருவி வீசு, கெண்டையும் கழுத்தியுமா சொல்லிட்டு வந்தவளோ. ஹாய்.
அத்தை, மீன் குழம்பு ரொம்ப பிரமாதம். அடடடா, இந்த மசாலாலாம் பதமா அரைச்சு அளவோடு உப்பு வரப்பெல்லாம் சேர்த்து இந்த பக்குவெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாதத்த. ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னப்பா? இனிமே மீன் குழம்பு சாப்பிட்டா உங்க கையால செஞ்ச மீன் குழம்பு தான் சாப்பிடுவேன். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன், ரெண்டு மிளகாய் கிளி போட்டு உப்பு புளி எல்லாம் சேர்த்தேன். இதுக்கு போய் இப்படி பாராட்டுறியே என்னத்த? உங்க பொண்ணு உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுது. அது ஒண்ணு இல்லப்பா, நான் கூட இருந்து பக்குவம் சொல்ல சொல்ல செல்விதான் குழம்பு வச்சா. அதான் என்னது, நீ பக்குவம் சொன்னியா? எப்படி எப்படி? ரெண்டு மிளகாய் கிள்ளி போட்டு உப்பு புளி சேர்த்தா ருசி வந்துருமா? இத பாருங்க அத்தா, ஆத்துல மீன புடிச்சதுல இருந்து மாஞ்சி மாஞ்சி மசாலா அரைச்சி மஞ்ச பொடி தூன வரைக்கும் அத்தனையும் செஞ்சது நான். அதனாலதான் குழம்பு இவ்வளவு ருசியா இருக்கு. இந்த அவரக்காய் பொரியல் செஞ்சது உங்க அத்தை, அவங்கள பாராட்டுறதா இருந்தா இத தின்னுட்டு பாரு. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா, இலையிலேயே போட வேணான்னு அலறாரு. இதான் உன் கை பாக்குவோம். ஏன்பா வேண்டாங்கிற, பிஞ்சு அவரக்காய் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். ஐயோ அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அம்மாவுக்கு அவரக்காய் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்த நாள்ல இருந்து அப்பா தங்கச்சி நானு யாருமே அவரக்காய் சாப்பிடறதில்ல. டேய் என்னடா வாராய், நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கொண்டு போய் தள்ள போறியா? ஒண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம் அண்ணே? கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கான? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. நடிக்கிறேன் போச்சு. என்ன இதா, என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல. எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணே பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுங்க, அதனாலதான் வந்தேன். சீதா சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணுதாங்க, என் காதலிங்க. நாங்க ரெண்டு பேரும் உயிர் உயிரா காதலிச்சோம்ங்க, அத சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துலயே சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சே எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னைக்கு கூட ஒரு வருஷம் ஆகுதுங்க. அவ நினைவு நாள்லதான் சாவணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அண்ணே சாக தெரிஞ்சீங்களே, நிறந்த பொண்ணு வரலன்னா உங்க நிலைமை என்னென்ன ஆயிருக்கோ? பாசமுள்ள தம்பிங்க, ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத, அப்படியே மூச்சு நிறுத்திடுவேன். போ. காதலியோட நினைவுலயே ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு அவர் நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுதாங்க பண்ணிப்பேன். ஐ லவ் யூங்க. ஐ டு ஐ லவ் யூங்க. நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்வளவு வயசுல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசமுள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே. எங்கீங்க அண்ணா? நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேனா? வா தம்பி, கரெக்டா இப்படி வாமா, ரைட்டுக்கு வாமா, அப்படியே திரும்பி நில்லு. அய்யோ, நாங்க குதிச்சோம். என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க. வாங்க போலாம். எங்க? அய்யோ, மனசுல
என்ன இன்புட் ஆசையை வச்சுக்கிட்டதா இத்தனை நாள் ஒண்ணு தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தாரு. என்ன தாழ்ந்த இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி என்ன முடிச்சு பாக்குறீங்க? என்ன கிட்ட வராதீங்க, சத்தம் போட்டு அம்மாவை கூப்பிட்டுருவேன். இது ஏன் செயின் யார கட்டி எடுத்த சொல்லு, கேக்குறல்ல? ஏன் 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 முறைக்கிற? என்ன செயின குடை குடுகுடை உணர்ச்சி இல்லாத ஜடம் மரம் உண்ட. யார சர்வீஸ் சொல்ற? இத பாருங்க, மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இல்ல ஏன் செயின் எடுத்து போற 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 உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி தம்பி என்னப்பா இங்க 67 நம்பர் வீடு எதுப்பா? இதுதான்பா இதுதானா? ஐயா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க, இது 67 பாருங்க. ஆமாயா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அட 66 அப்புறம் ஏன்டா 67? ஏதோ வெறுப்புல இருந்தா சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா? இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன். ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா? போடா பேமானி. 67 அடுத்து விடுங்களா ஐயா? ஐயா ஐயா ஐயா, ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா என்ன பாப்பா இப்ப? அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா ஐயா ஐயா. அப்பா நான் சொன்னேனே அவர் வந்திருக்காரு. யாரு அந்த பிளைன் மாப்பிளையா? மாப்பிள நான் தானுங்க. வாங்க உள்ள. எப்படி மாமா உள்ள வருது, இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 2 steps ரைட்ல போங்க மாப்பிள. எதுக்குங்க? டூ வாட் ஐ சே. சரிங்க. என்ன சொல்றீங்க? பின்னாடி போ மேம். பின்னாடிங்களா? ஆ ஆ ரைட்ல போ. போயிடுங்க. ரைட்டுங்களா? ஐயோ என்னங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமாங்க. தைரியமா வாங்க. என்னங்க எடுத்துனே உங்க அப்பா டம்மு டம்முன்னு சுடுறாரு, துப்பாக்கியால சுட்டு பூட்ட திறக்கறதா அவருக்கு? என்ன மாப்பிள ரொம்ப பயந்துட்டீங்களா? மாமா ஸ்லிப் ஆயிடுச்சு, தப்பா நினைக்காதீங்க மாமா. மாமா மாமா எங்க அப்பா எதையும் தப்பா நினைக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாங்க 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 மாப்பிள வாங்க. வர்றேனுங்க மாமா வர்றேன். உட்காருங்க. சேரே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இருந்தா தெரியாது. ஒரு கெஸ்ட்க்கு மாமா கெஸ்ட். கண்ணையா. யார் அந்த கண்ணையா? சித்தப்பாவா? உட்காருங்க. ஆ அப்படி இல்ல. எங்க எங்க? ஐயோ அம்மா. மாமா இப்ப எதைங்க மாமா சுட்டீங்க? நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல மாப்பிள, உங்களுக்கு குடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன். கொக்கு சுடுவாங்கோ குருவி சுடுவாங்க, நீங்க என்ன மாமா இளநியெல்லாம் சுடுறீங்க? சிரிச்சீங்களா மாமா? இப்போ சிரிச்சீங்களா மாமா? ஆமா குண்டு இருந்தது சுட்டேன். சுடுங்கோ சுடுங்கோ. இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடற மாதிரி மாப்பிள, உங்களுக்கு மட்டும் கண் பார்வை இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன். தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா, இந்த தோசை சுடுறது அல்வா சாப்பிடுறதெல்லாம் உங்களோட இருக்கட்டுங்க மாமா. உங்க பொண்ணை எனக்கு என்னைக்கு மாமா கட்டி கொடுக்க போறீங்க? ஆடி முடிஞ்சு ஆவணி வரட்டும் மாப்பிள, கட்டி கொடுத்துறேன். கண்ணையா சீக்கிரம் கொடு மேன். இளநீர் சாப்பிடுங்க மாமா. என்ன இவன் கையெல்லாம் உருமா கட்டியிருக்கான்? காலையில கணத்துல தண்ணி இறைச்சியான்னு கேட்டேன், இறைச்சியான்னு பொய் சொல்லிட்டான் மாப்பிள, அதான் சுட்டேன். என்ன இவன் சின்ன பொய்க்கே சுடுறான், நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு ஆளையே சுட்டுவான் போல் இருக்க. ஓஹோ என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சுடுறீங்க? நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன் மாப்பிள, ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்கவே மாட்டேன். சாமி நில்லுடி, நேத்து ஏன் நீ தண்ணி எடுக்க வரல? எங்க சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அது ஏன் என்கிட்ட சொல்லல? மறந்துட்டேன். மறந்துட்டியா? நாளைக்கு மறக்காம ஆளுக்கு 2 வேர்க்கடல உருண்டை எடுத்துட்டு வர. இப்ப போ. ஏய் ருக்கு, இங்க வாடி. நாங்க இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போனா என்ன அர்த்தம்? புது பொண்ணுல அத முறுக்கிக்கிட்டு போற. ஏய் செல்வி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? முதல் இரவுல உள்ள போன இவ மறுநாள் மத்தியானம் தான் ரூம விட்டு வெளியில வந்தாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லல. நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது, தெரிஞ்சுக்க. என் கையில பாசம்ப கொடுத்து முதல் இரவு அறைக்குள்ள தள்ளி
கதவை சாத்திட்டாங்க. அதெல்லாம் தான் 100 சினிமால பாத்துக்கோமே. பின்னால லைட் ஆஃப் பண்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அத மட்டும் சொல்லு போது. அவரு என்கிட்ட, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன், நம்ம முதலிரவை வேற மாதிரி கொண்டாடலான்னு சொன்னாரு. போது போது நிறுத்திட்ட, இதுக்கு மேல நீ சொன்னா எங்க முதலிரவுல குழப்பம் ஆயிடும். ஏண்டி இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள எங்க இருந்து பிடிச்சாங்க? அது தெரியாதா உனக்கு? பட்டணத்து மாப்பிள்ளையா? அது சரி, இந்த பட்டணத்துக்காரங்களே கொஞ்சம் விவகாரமான ஆளுங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. ஏய் என்னடி சந்தடி சாக்குல எங்க அண்ணனை குத்தி காட்டுற? உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கு நான் சொன்னது கொஞ்சம் தான், அப்படி என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணன்? ஒன்னா ரெண்டா, நேத்து உங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் குளிச்சுட்டு கொல்லப்புறத்துக்கு வந்தேன், என்ன யாரோ உத்து பாக்குற மாதிரி இருந்தது, திரும்பி பார்த்தா உங்க அண்ணன் என்னையே மறைச்சு பாத்துட்டு நிக்கிறாரு. அப்புறம் தான் அவர் செயின நான் மாட்டி இருந்தது என் நினைப்புக்கு வந்தது. அதத்தான் கேட்க வராரு போல இருக்குன்னு நான் செயின கைட்டி கொடுத்தா, தங்கச்சி விளையாட்டு நீயே எதிரில இருக்கிறப்போ பிசாத்து இந்த தங்கச்செயின் எதுக்குன்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. விடவே இல்ல தெரியுமா? அதை விட போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு போன வெள்ளிக்கிழமை? போங்கடி எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சாத்த வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி அடிராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி, வெயில் படாத இடத்த பார்த்து தொட்டு குடிச்சாண்டி அடி விலை வீரை இருளை வச்சாயி. கொஞ்சம் வசதி செஞ்சதான் எடுத்த, கொஞ்சம் வசதி செஞ்ச அடி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ரெண்டு வர ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து இடத்துல தடம் பதிச்சு மொத்தம் கொடுத்தாண்டி பெருமூச்சு விட்டாண்டி. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி, வலக்கையத்தான் இருக்கான்
அடி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து இடத்துல தடம் பதிச்சு முத்தம் கொடுத்தாண்டி பெருமூச்சு விட்டாண்டி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விரல தொட்டாண்டி அடி ராக்காய் மூக்காய் கருப்பாய் காத்தாயி வெயில்படாத இடத்தை பார்த்து தொட்டு குடிச்சாண்டி யாரு? நான் தாங்க முனியம்மா. என்ன பண்ற? வீடு திறக்கறங்க. பீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது. அது ஒண்ணு இல்லைங்க, பீரோக்குள்ள தூசு இருந்துச்சு, தடுப்பத்தை வச்சு தட்டுன. பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா பொய் சொல்றாளே. முனியம்மா, முனிக்கண்ண விடுங்க, உங்க மாப்பிள்ள இருக்காரு. அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா, நீ வா செல்லும். கண்ணு இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க. ஓ, இவ சொல்லி ட்ரெஸ் கழட்ட மாட்டேங்கிறானா? நீ மட்டும் ராணி மாதிரி இருக்க. ஏண்டா பரதேசி, இதுக்கு முன்னால் நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா? ஏண்டா பண்ணாட, போய் சொல்ற உங்களை கண்டாலே பிடிக்காது சுட்டுருவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் நானேரியா? அவனை இருறா, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். முனியமா. என்னங்கய்யா? என்னங்க குசு குசுன்னு சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்லையா, பக்கத்து விட்டு நாயி உள்ள வந்துருச்சு. நாயே வயசான நாய் மாதிரி தெரியுது. முனியமா, நாய் எல்லாம் நடு வீட்டுக்குள்ள விட கூடாது, அடிச்சு துரத்து. இது பழகுன நாய்ங்க, அடிச்சா வெடி வந்து கடிச்சிரும். பெரிய நாயா, அப்ப நீ அடிக்காத, நான் கவனிச்சுக்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத. நீ பெரிய மன்னத, உனக்கு மொத்தம் கொடுப்பாங்க. அப்ப மாட்ட தர முடியாது. போ. ஏய் கிழவா, என்ன ரொம்ப ஆட்டம் போடுற? டேய் கிழவேன்னு சொன்ன, மாட்ட தர மாட்டேன். யார பார்த்து கிழவேன்னு சொல்ற? அத்தா அத்தா, என்ன அங்கே நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். என்னது, நீங்க உதவிக்கு தான் வந்திருக்கீங்கன்னு பார்த்தா இப்படி வில்லங்க பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த கிழவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. இவன் இடத்த கொடுத்தா மரத்து புடுங்குவான். தம்பி, என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? ஒன்னே என்னால நம்ப முடியாது. பொது ஆள் எங்க அக்கா கையில நீ மாட்ட கொடு, நான் முத்தத்தை கொடுத்துட்டு மாட்ட பிடிச்சிட்டு போறேன். கடைசி ஒரு வழிக்கு வந்துட்ட, அந்த மகமாரி தான் மனசே மாத்திட்டா. தாயே பராசக்தி, போன போது செல்வி முத்தத்தை கொடுத்துரு. ஆமா, போனா போதும், நான் கொடுக்க போறேன். தம்பி மாட்ட போடுங்க, முத்தத்தை கொடுமா. அத்தா மாட்ட கொடுங்க. ஏ கிழவா, அத்தா கிட்ட முத்தத்தை கொடுத்துருக்கேன், கேட்டு வாங்கிக்க. அத்தா கொடுத்துருங்க. டைம் என்ன ஆகுது? அஞ்சலே. அப்ப இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. ஏடா கிண்டல, ஆறு மணி பஸ்ஸுக்கு ஆறு மணி தான் டிக்கெட் கொடுப்பியா? அண்ணன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போற போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படாது. பாருங்கண்ணே, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படாது. எதுக்கு? ஏய் கேக்குறாருல்ல. என்னது? இன்னைக்கு மெட்ராஸ் போறதுக்கு பஸ் டிக்கெட். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை பொதுவா நான் எந்த தகராறுக்கும் போறது இல்ல. இன்னைக்கு போனா ஒழுங்கா மெட்ராஸ் போய் சேருவேன். இல்லன்னா
வச்சது? பெரிய எடுத்து ஓரம்யா, நான் சொல்ல மாட்டேன். யாரா சொல்லு? பெரியவர் பேரை சொன்ன, இந்த ஊர்ல என்ன வாழ விட மாட்டாங்கயா. யாரா அந்த பெரியவர் சொல்லு? சங்கரபாண்டி ஐயா தான். லட்சுமி, சங்கராஜ் களத்து மேட்டு போனே வந்துட்டானா? என்ன வரலீங்க பெரியப்பா? ஏன் பெரியப்பா என்ன பார்த்த உடனே ஓடி ஒளியறீங்க? நீங்க செஞ்ச காரியம் உங்க மனசு உறுத்துதா? என் மேல உங்களுக்கு வெறுப்பு இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு விரோதம் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லனா ஆள் வச்சு அடிப்பீங்களா? அந்த ஆளுங்க என்ன அடிச்சது கூட நான் தாங்கிக்கிட்டேன், ஆனா அடிக்க சொன்னது நீங்க தெரிஞ்சப்போ அதை என்னால தாங்கிக்க முடியல. பெரியப்பா உங்களுக்கு என் மேல கோவம் தான், வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்க ஆத்திரம் தீர அடிங்க. இப்படி நடுத்தரவில் நாலு பேருக்கு தெரியற மாதிரி ஆள் வச்சு அடிக்காதீங்க. காலம் போன காலத்துல எங்க அண்ணனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதோ? அண்ணே பாடியம்மா வா. ஆளை வச்சு அடிச்சதும் இல்லாம அவர் இருக்காரா போயிட்டாரான்னு பாத்துட்டு வர சொன்னாரா உங்க அப்பா? வீணா ஏன் ஆத்திரப்படுற செல்வி? நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அபாண்டமா ஏதாவது பேசாத. அண்ணே அப்பா பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க, அவருக்கும் இந்த அடித்தடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எனக்கும் தெரியும் மீனா. அது மட்டும் இல்ல, என்ன யார் ஆள் வச்சு அடிச்சதும் கூட எனக்கு தெரியும். சண்டை போடுற சாக்கிலையாவது பெரியப்பா வந்து பாக்கலாம் தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டேன். பெரியப்பா அவர் மனசுல என்ன சேர்த்துக்க கூடாதுன்னு பெரிய பூட்டை போட்டு வச்சிருக்காரு. அந்த பூட்டை உடைக்கணும், அவர் மனசுல இடம் பிடிக்கணும். அதுதான் என் போராட்டமே. நல்லா சொன்னீங்க தம்பி, அதான பார்த்தேன். எங்க அண்ணன் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அம்மா சும்மா இருடி, கோபத்துல ஏதோ கத்துவார தவிர குணத்துல தங்கம். அதை என்கிட்ட கொடுங்க, அண்ணனுக்கு நான் ஒத்தடம் கொடுக்கறேன். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் கூட வரட்டுமா? சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிட்டு போங்க. என்ன புள்ளப்பா நீ, குளிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லத்தே, குளிச்சிட்டு வரும்போது ஒரு அம்மாவுக்கு காக்கா வெளிப்பு வந்து ஆத்திரம் விழுந்துட்டாங்க, அவங்களை காப்பாத்திட்டு வரதுக்கு நேரமாச்சு.
என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? அந்த அம்மா கூட ஒரு பொண்ணு இருந்துச்சா? ஆமா. சரிதான், அப்ப நீ சிவகாமி தான் காப்பாத்திருக்க. யார தந்த சிவகாமி? நீ ஊருக்கு வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கியே, ஏன் நம்ம சொந்தக்காரங்க யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கு காரணமே நீ காப்பாத்தின அந்த சிவகாமி தான்ப்பா. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, நியாயமா அந்த சிவகாமி தான் உனக்கு அம்மாவா இருந்திருக்க வேண்டியவ. அம்மாவா? என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்துல எங்க எல்லாருக்கும் மூத்த அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட மூத்த பொண்ணுதான் சிவகாமி. சங்கர பாண்டி அண்ண வீட்டுல ஒட்டிட்டு இருக்கானே ரத்னம், அவன்தான் அவளோட தம்பி. ஒரு கார் விபத்துல எங்க பெரிய அக்காவும் அவ புருஷனும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகாமியும் அவன் தம்பியும் வளர்க்குற பொறுப்ப எங்க பெரிய அண்ணன் சங்கரபாண்டி ஏத்துக்கிட்டார். அப்ப உங்க அப்பா போலீஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் படிப்பு முடிஞ்சதும் சிவகாமி அவருக்கு கல்யாணம் பண்ணி தர எங்க பெரிய அண்ணன் முடிவு செஞ்சார். பெரியவங்க சம்மதத்தோட கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சாங்க. அண்ணே, நீ சிவகாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, இப்ப பார்த்த அசந்துடுவ. ஏற்கனவே உறவு முறை, கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. அந்த உரிமையில எங்க அண்ணன் சவுந்தர பாண்டியும் சிவகாமியும் நெருங்கி பழகினத ஊர்ல யாருமே தப்பா எடுத்துக்கல. ஆனா அவங்க இப்படி அடிக்கடி சந்திச்சுக்கிட்டது எங்க தலையில பெரிய இடியா வந்து விட போதுன்னு இங்க யாருக்குமே தெரியாம போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு இதெல்லாம் தப்பு இல்ல. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் தலையில ஒரு காக்கா வலிப்பு காரியை கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? பின்ன சிவகாமிக்கு காக்கா வலிப்பு இருக்கிற உண்மையா ஏன் கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சவுந்தரபாண்டி, மறைக்கிற அளவுக்கு அது ஒரு வியாதியே இல்லப்பா. அத ஒரு குறையா வச்சு சிவகாமிய ஒதுக்கிறாள. தாய்மாம நீயே அவளை கட்டிக்கலன்னா அடுத்தவ எப்படிப்பா கட்டிக்குவான்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சிவகாமி என்னால கட்டிக்க முடியாது. சிவகாமிய நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சவுந்தர பாண்டிய சொன்னப்ப நாங்க யாருமே அதை பொருட்படுத்தல. கல்யாண வேலைய மும்முரமா பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா விதி வேற விதமா வேலை செஞ்சிருச்சுப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்றது நெசந்தாங்க, உங்க தம்பி யாரோ இன்ஸ்பெக்டர் பண்ண கட்டிக்க போறாராம். நாளை காலைல திருநெல்வேல கல்யாணங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவனை விட்டு வேற மாப்பிள்ள கிடைக்க மாட்டானா என்ன? அவன் போனா போட்டுமா, அவனை விட 100 மடங்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் உனக்கு கட்டி வைக்கிறமா. ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வாங்கல லட்சுமி. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி விஷயம் சாதாரணமானது இல்லைன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்க கூடாதெல்லாம் சிவகாமி வாழ்க்கையில் நடந்துருச்சு. அண்ணன் சும்மா போல, அவ வாழ்க்கையில நேர்பள்ளி கொட்டிட்டு போயிட்டான். அவள் அண்ணனுக்கு தானே நம்ம கட்டி வைக்கணும், வேற வழியே இல்ல. சவுந்தர பாண்டி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பெரிய நாட்களை திரட்டிக்கிட்டு வண்டி கட்டிட்டு போனாரு. வந்திருக்க எல்லாரையும் மண்டபத்து விட்டு வெளியத்திலே கதவு முடிங்க போங்க சார். நீங்க மந்திரம் சொல்லுங்க. யாருக்கும் தலை விளங்காத எங்க அண்ணன் தலை குனிஞ்சது அன்னைக்குதான். தன் தம்பி பெரிய ஆளான தனக்கு கௌரவம் ஒண்ணு, அவனை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சார். ஆனா அவனும் எங்க அண்ணனை போலீஸ் வேலை ஏத்திட்டு புது பொண்டாட்டியோட போயிட்டான். இப்ப சொல்லுப்பா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனவரோட வாரிசான உன்னை இப்படி எங்க அண்ணன் சங்கர பாண்டி ஏத்துக்குவார்? பெரியமா பாப்பா? பெரியப்பா இல்ல, பூஜையில இருக்காரு.
பெரியப்பா. பெரியப்பா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் உங்க வாசப்படி ஏறி வந்திருக்கேன். எங்க அப்பா பண்ண கொடுமையை அத்தை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள நீங்க என்ன ஊர்ல விட்டு வச்சது பெருசு நான் நினைக்கிறேன். தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கை நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் தங்கச்சிக்கு வேணும், அதனாலதான் அந்த பத்திரிக்கை வைக்கிறேன். இப்ப நான் ஊருக்கு போறேன். ஆனா நீங்க அம்மா, தங்கச்சி, தம்பி, அத்தை எல்லாம் சொந்தமா எனக்கு வேணும். உங்களையெல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது பெரியப்பா. நான் இப்ப போறேன், திரும்ப வந்து இங்க தான் இருப்பேன். அப்பா, ஐயோ அப்பா வராரு. அப்பா அப்பப்பா முதுகு போச்சுரா சாமி. அப்பா எத்தனை மிலிட்டரி நெஞ்ச நிமித்திட்டு நடப்பா, உலக்கையில ஒரு அடி வாங்கணும்னு அவ்வையார் ரேஞ்சுக்கு வளைஞ்சிட்டானே. அப்பா அம்மா அம்மா அப்பாடி. யாரு மாமாவா? ஆமா மாப்பிள்ள. சாப்பிடுங்க மாமா. வாய் கீழே இருக்கு மாப்பிள்ள. இறைவன் படைப்புல இப்படி ஒரு அதிசயமா? ரேகா, உங்க அப்பாவுக்கு வாய் கீழே இருக்கு. ஐயோ, அதை பார்க்க முடியாத கபோதி ஆயிட்டேனா. எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள. அது எப்படிங்க மாமா கீழே வந்தது? நீங்க அடிச்சு அடியில இப்படி ஆயிட்டேன் மாப்பிள. என்ன மன்னிச்சிருங்க மாமா, பக்கத்து வீட்டு சொரிநாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன். அப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீங்க கிச்சனுக்கு போய் வேலை காரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாமா கிச்சனுக்கு போறீங்க? ஆமா மாப்பிள. எனி ஹெல்ப் நான் வரட்டுமா? வானா மாப்பிள, நான் கிச்சன் பக்கமே போல. பட்டடி போதும்டா சாமி. ரேகா ரேகா. என்னங்க? கதவை மூடிட்டு குளிமா. நான் கதவை மூடலன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? கதவை நீ திறக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, மூடும் போது கேக்கலையே. அதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே. அதுவும் கரெக்ட் தான். எனி ஹெல்ப்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சோ போடுறதுக்கெல்லாம் தாலி கட்ட சொல்றடா. அதுலயே கல்யாணி, எனக்குன்னு நீ விட்டுட்டு போன ரெண்டு உறவுல பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு. இனி எனக்குன்னு இருக்கிறது உன்னோட நினப்பும் சிவாவோட உறவும் தான். அப்ப நான் புறப்படுறேன். எங்க சிவா பெட்டுப்படி கூட கிளம்பிட்ட? நான் என் அம்மா கிட்ட போறேன். என்ன சொல்ற? என் அம்மாவையும் உங்களுக்கு தெரியாத என் உடம்பரப்பு கண்ணம்மாவையும் பார்க்க நான் கரும்பலத்துக்கு போறேன்னு சொல்றேன். தங்கச்சி கல்யாணம் பத்திரிக்கை தரத்துக்காக நான் பெங்களூர் போறேன்னு சொன்னேன். நான் போனது பெங்களூருக்கு இல்ல, உங்க ஊருக்கு கருங்குளத்துக்குப்பா. அப்படி போன நேரத்துலதான் நமக்கு ஒரு ஊரே சொந்தம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க சுயநலத்துக்காக அவங்க அத்தனை பேரும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எப்போ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடதான் இப்ப நான் அங்க போறப்பா. உங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் தான். அம்மா போட்டு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்களே, அந்த ஒரே சொந்தமும் உங்களை விட்டுட்டு போகுது. அப்பா நீங்க உடச்செறிஞ்சிட்டு வந்த சொந்தங்களை ஒண்ணு சேர்க்கதான் இப்ப நான் போறேன். எனக்கு உங்க மகளை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ சொந்தங்களை வேணான்னு எந்த கருங்குளத்தை உதறிட்டு வந்தீங்களோ அந்த கருங்குளத்துக்கு வாங்க, அங்க பாக்குறேன். வரப்பா.
என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? இந்த கேள்வியை நான் தாமா கேட்கணும். எனக்கு தான் கண்ணு தெரியாது, நீ என்ன கைவிட்டுற மாட்டியா? எனக்கு ஒரு ஆசை. என்ன? உங்க தோள்ல சாஞ்சபடியே உயிர் போயிடும். ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு. ஏங்க? என்ன ஜெயில தள்ளாம நீ விடமாட்டியா? என்ன சொல்றீங்க? பின்ன ஒரு டெட் பாடிய தோல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா ஒரு மனுஷ அரைஞ்சானா போலீஸ்காரங்க விடுவானா? முட்டி முட்டி பேத்துற மாட்டான். நீங்க ஒரு கள்ள. இல்லை இல்லை. இந்த பக்கம் வாங்க. அழகண்ணே. யாரு? யாரா? நான் தானே சிவா. எந்த சிவா? எந்த சிவாவா? அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. கண்ணு தெரியாத? தெரியாதுன்னா உடுங்க, ஏன் அதை சும்மா நோண்றீங்க? அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு. கழுகு கொத்திட்டு போயிடுச்சா? எப்போ? போன வருஷம். போன வருஷம்? போன வாரம் நான் அவர் கூட தான். ஐயோ சிவா, நீயா? என் உயிர் நண்பா வந்துட்டியா? என் உயிர் நண்பமா? நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு, எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டாரு. அப்படித்தானே? கீப் அப் பண்ணிக்கமா. ரேகா, நீ வீட்டுக்கு போமா. ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்காரு, நான் நிறைய பேசிட்டு வரேன். போமா. நீ என்னைக்காச்சும் குருடனா நடிச்சிருக்கியா? ஐயோ, என்ன இந்த பொண்ணு வராள? இவகிட்ட மாட்டின பிச்சை அறிஞ்சிருவாளே. இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. எவ்வளவு அழகான பொண்ணு, உன்னையே சுத்தி சுத்தி வர்றா. அவன் அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம், அதை விட்டுட்டு ஓடி ஒளிரியாப்பா. இப்பதானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வாங்க போய் ஒளிச்சுக்கோ. அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போவோம். அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது? வாங்க, என்ன நல்லா அணைச்சுக்கோ. இவ கும்பிடுற ரேஞ்ச பார்த்தா இப்பத்திக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. காலையில டிபன் சாப்பிடலாமா? ஐயனாரப்பா, நாள் தவறாம நான் உனக்கு விளக்கு ஏத்துறேன், தூரம் கொடுத்துறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் வேண்டுதல நீ நிறைவேற்றவே மாட்டேங்கிறியே. ஆமா, நான் என்னையும் 10 பைசா கற்பூரத்தி வாங்கி கொளுத்திட்டு இஷ்டத்துக்கு வேண்டிக்கிறீங்க, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? ஐயனாரப்பா, இது நிஜமா? இப்ப நீ தான் என்கிட்ட பேசுனியா? முதலில் புதுசா கேக்குற மாதிரி கேக்குறேன் சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இத்தனை நீ அதை கேட்கவே இல்லையா? நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். ஓ மாமா மக ஊருக்கு வருவா, ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி போடு. உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. உங்ககிட்ட வரத வாங்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இது வேற அம்மா, நீ கிளம்புங்க. அட பையன், பையன் ஓடு ஓடு. அத்தே, ஏலம் போடுறது விட மாட்டியா? வாப்பா சிவா, வா அழகு. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நடந்துச்சு. நீங்க எல்லாம் இல்லங்கிற குறைதான். நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா? கல்யாணம் நல்லபடியா நடந்தது, அதுவே எனக்கு சந்தோஷம். இருங்க, காப்பி தண்ணி கொண்டாறேன். பல வீட்டுல காப்பிய தண்ணியா குடுக்கறதுனாலதான் குழப்பமே. செல்வி, உன் ஐயனார் கோயில கால் மேலப்படுதுப்பா. சரி சரி செல்வி, ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு, பாக்காமலே போற? இவரை எதுக்கு நான் பாக்கணும்?
பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு வர. என்னப்பா சொல்றப்பா, நம்ம அய்யனாரா நடிச்சது ஒர்க் அவுட் ஆகி போச்சா? நாளையில இருந்து ஒரு பெரிய உண்டியலா வச்சு குறி சொல்ல வேண்டியதுதான். என்ன சாராய் குடிக்க கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும். சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா? இது என்ன கத்துக்கிறது, வாயில் வச்சுட்டா குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது. ஆமா செல்வி, நீ யார பாத்துட்டு வர்ற? எங்க குலதேவ ஐயனார் அப்பனதான் பாத்துட்டு வர. அவர் தான் சொன்னாரு இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையா? சொன்னாராம? என்னையா செய்ய சொல்ற? உன் கூட வந்தது தப்புப்பா. என்கிட்ட ஐயனார் அப்பன் தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு. என்னது, எனக்கு உனக்கும் கல்யாணம் ஐயனார் சொன்னாரா? ஆமா. ஆடேங்க அப்பா, அண்ட புழுக ஆகாச புழுக எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் தாண்டிருச்சப்பா இந்த ஐயனார் அப்பன் புழுக. நான் புழுகணும்? அப்ப ஐயனார் அப்பன் புழுகினாரா? சேச்சே, அவர் வாக்கு சத்திய வாக்கு, இல்லன்னா அவர் சொன்ன மாதிரியே இவர் வந்திருப்பாரா? இவரை பார்த்ததும் தான் எனக்கு ஐயனார் அப்பன் மேலேயே நம்பிக்கை வந்தது. அப்ப கடவுளே சொன்னாலும் நீங்க எல்லாம் நடந்தா தான் நம்புவீங்க. என்ன உலகமடா இது. ஆமா, இந்த ஐயனார் அதான் சொன்னாரா இல்ல வேற? அது ஐயனார் அப்பன் ரகசியம், வெளியில சொல்ல கூடாது. அப்ப உள்ள வர சொல்ல. என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க மாப்பிள? வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா. நான் அதான் சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம், வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டையை போட்டிருந்தான். அவன் மண்டையை போட்டிருந்தால எனக்கு கவலை இல்லை மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணில படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ற இது? அப்பா நீங்க சும்மா இருங்க, இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலன்னா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பையன். நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கணும் மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம். அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி. மாப்ள என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்ள மாப்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்ள, என்ன தெரியலையா? டேய், நானே ரெண்டு கண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்க உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான் மாப்ள. உங்க பழைய காதலி சீதாவோட பழக அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க, என் பொண்ணு செத்துட்டா. நீங்க போல திட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாலறியா இல்ல நான் புழைச்சிட்டேன்னு நினைச்சாலறியா? ஏதாவது ஒண்ண சொல்றா? ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய் டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்தாலும் சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதைத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய் சைடுல நுழையாதரா, அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதை எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவல்ல, சோத்துக்கு வந்திருக்கான், அடிச்சு துரத்துங்க. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நம்மளோட இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதுதான் கரெக்ட் மாப்பிள, நீ கூட்டு போ மாறும். நீங்க போங்க போங்க. சரிப்பா வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடுதான் நுழையிறது, மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம், எதுக்கு சுடுறதுன்னு ஒரு வியவஸ்தையே இல்லையடா. டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு, இதனால என்னென்ன ஆக போகுதோ. அத்தே. என்னப்பா? அத்தே, நீங்க அம்மாவை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு அவங்க ஞாபகம் அம்மாவே இருக்கு. அவங்க பார்க்கணும், அப்பா செஞ்ச தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூடவே இருக்கணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஆனா அவங்க என்ன ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோன்னு தயக்கமாவும் இருக்கு. என்னப்பா நீ, உன்னை புள்ளையா ஏத்துக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். காலையில் சிவகாமி பார்த்து பேசுவோம், இப்ப நீ நிம்மதியா தூங்கு.
சிவா. என்னோட வீட்டுக்குள்ள வர வேண்டிய நீ இப்படி வெளியிலயே நின்னுட்டு இருக்க. இதுவே உன்ன பெத்த அம்மா வருதா இப்படி இருப்பியா? அப்ப நீயும் என்ன வேத்து மனுஷா தானே பாக்குற? ஐயோ சத்தியமா அப்படி இல்லீங்க. எல்லா தப்பையும் ஒதுக்கி வச்சுட்டு மகனை ஏத்துக்கிறவதான் தாயங்கிறது புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. என்னப்பா இது, உரிமையோட நீ வீட்டுக்குள்ள வரலையேங்கிற ஆதங்கத்துல என்னென்னமோ பேசிட்ட. உள்ள வாப்பா. சரி. அம்மா பிள்ளையும் சேர்ந்தது என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ என்னத்தை எப்படி சொல்றீங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்? வாங்க இருக்கட்டும்ப்பா, உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும். நான் வரேன். வரமா சிவகாமி, வரமா. அன்னைக்கு அம்மாவை ஆத்திலிருந்து காப்பாத்தும் போது கூட பிறந்தவனா நினைச்சுக்கன்னு சொன்னீங்க. அந்த தண்டப்பே இப்ப நசமாயிடுச்சு. என்ன டேபிள்ல ஒன்னையும் காணோம், இதெல்லாம் எப்படி மாப்ள உங்களுக்கு தெரியுதே? டேய் ஓ வேலைய பாறா. சரிப்பா, இன்னைக்கு உங்களுக்காக சிக்கன் மட்டன் முட்டை எல்லாம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. டேய் தொடாதடா. ஓ மக சமாதிக்கு முன்னாடி இனிமே நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், உப்புரப்பு சேர்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியாடா பரதேசி, மறந்துட்டியாடா? அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதா நினைப்பில்லையே. அப்ப இவன் மாமனார் இல்ல டூ போடுற அடிச்சு துரத்துங்க. ஐயோ மாப்ள அடிச்சு துரத்துங்க, மன்னிச்சிருங்க. நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். சத்தியம் பண்ணியா? அப்ப நீ என் மாமனார் தான், வேடாத கீழே. ரேகா அதையில எடுத்தீங்க வை, வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு ஊத்து. ஏண்டா நக்கலா இருந்தா வச்சுக்கிற, என்ன தட்டுல உருண்டை கம்மியா இருக்கு, இதெல்லாம் எப்படி மாப்பிள உங்களுக்கு தெரியுது? ஒரு கெஸ்ட் தானே மாமா. என்ன மாமா சத்தம், கைய குத்தி பிடிங்க மாப்ள. ஆடடா நான் சிக்கன் நினைச்சு கரண்டியில குத்திட்டேன், உன் கைய அதுக்கு மாமா இங்க வந்தது? கஞ்சி குடிக்க கரண்டி எடுத்தேன். ஆடங் ஒக்கா மவுன, நீ எல்லாம் கரண்டியில தான் கஞ்சி குடிப்பியா? எங்க ஊர்ல தட்டியிலதான் குடிப்பேன். அதையே செய்யண்டா. என்ன மாப்பிள சாப்பிடுறீங்களா? இன்னும் இல்லைங்க மாமா. என் மக மாதிரி வேலைக்காரியா மாமா? இந்த ஆளு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு, இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்ன காதுக்குள்ளேயே வாய விட்டுக்கிறானுங்க. வாமா மாப்பிள வெயிட் பண்றாருல. ஏண்டா பீஸ் போன பல்புகளா, நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா? மாமா நீங்க டிக்கா சாப்பிடல மாமா. எனக்கு வேணாம் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா. இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்ள, நீங்க சாப்பிடுங்க. ஸ்மெல் நல்லா இருக்குங்க மாமா, ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா. நீங்க தான் மாப்ள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. ஏன்னா வீட்டு வாசல் இப்படி சத்தம் போட்டு இறங்கி உள்ள வர வேண்டியதானே? நான் உள்ள வர்றதுக்காக ஒண்ணு இங்க வரல, வீட்டுக்குள்ள ஒருத்தனை சேர்த்து வச்சிருக்கிய, அவனை வெளியே அனுப்புறதுக்காக வந்திருக்க. யார கேட்டு நீ அவனை வீட்டுக்குள்ள சேர்த்த? என் பையனை என் வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு நான் யார கேட்கணும்? உன் தம்பி என்ன கேட்கணும்? ஏன்னா அது இன்னைக்கு வந்த புது உறவு, நான் உன் கூட பிறந்த பொறுப்பு. கூட பிறந்தவனா? அப்படி சொல்ல அவனுக்கு வெக்கமா இல்ல? அப்பம் பிற உரிமையோட சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக கழுத்துல தாலி ஏறாம நிக்கிறாளே என் பொண்ணு. அவ கழுத்துல ஒரு மந்த கயிற்ற கட்டி இருந்தீனா நீ என் கூட பிறந்த பொறுப்பு. நான் கட்டிக்கிட்டாலும் பின்னால வர சந்ததி சங்கடப்படுங்கிற காரணத்தை சொல்லி என் மகளை கட்டிக்கிறத தட்டி கைத்த நீ என் கூட பிறந்த பொறுப்பு. அந்த உறவெல்லாம் எப்பவோ செத்து போச்சுடா. நீ பேசுவ, உனக்கு புது உறவு வந்த தைரியம் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. பாக்குற இன்னும் எத்தனை நாளைக்கு இது நிலைக்குதுன்னு? வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா நீ எங்க இவ்வளவு தூரம்? நான் உங்களதே பாக்க வந்தேன். சரி வா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசுவா. வேணா வேணா இப்படியே பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள உட்கார்ந்து பேசுவா. என்ன நம்ம வீட்டை கண்ட எல்லாம் மிரடுறீங்க? சரி வா. அழகனே நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், நான் சிவா தானே தனியா பாக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இங்க பார், எல்லா விஷயங்களுக்கும் நேர் வழி ஒண்ணுதான், ஆனா ஷார்ட்கட் எக்கச்சக்கம். நீ சிவாவை பாக்கணும் அவ்வளவுதானே? கூரை பிரிச்சுட்டு உள்ள குதிச்சிரு. கூரை பிரிச்சு இறங்கிறதுக்கு எங்க காதல் என்ன திருட்டு காதலா? இங்க பாரு, காதல்ல திருட்டு காதல் குருட்டு காதல் நல்ல காதல் கெட்ட காதல் எல்லாம் கிடையாது, எல்லா காதலும் ஒண்ணுதான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உன் கைவிட்டு போயிடும், அப்புறம் உங்க காதலை என்னால கூட காப்பாத்த முடியாது.
ஒர்க் அவுட் ஆகி போச்சு. சிவகாமி அம்மா வீட்டு கூரைக்கு ஆபத்து. நீங்க போய் தூங்க தூங்க. என்னது கனவா? காக்க காக்க கடவேல் காக்க நோக்க நோக்க நொடி நோக்க. இதெல்லாம் சொல்லி என்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது. ஏய் செல்வி, நீயா? ஜோ என்ன என்ன செல்வி இது? உண்மையே சொல்லுங்க, எனக்கு பயந்துகிட்டு தான இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அப்படிதான் வச்சுக்கேன். நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். நீ இங்க இருந்து மரியாதையே போலனா நான் சத்தம் போட்டு ஊரை குட்டுறேன். கூப்பிடுங்க, அப்பதானே அவங்களையே சாட்சியா வச்சு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும். செல்வி செல்வி செல்வி, ஏன் செல்வி இப்படி நடுராத்திரி இல்ல என்ன படுத்துற? தூக்கம் வர மாட்டேங்குதே. என் கண்ணுக்குள்ளே நீங்க இருக்கிறதுனால கண்ணு மூடவே முடியலையே. செல்வி எது போ போற? ஒரே ஒரு முத்தம் கொடுங்க, போடுற. முத்தம் முத்தமா? நானா? முடியாது. நோ நோ, கோ கோ கோ. சரி அப்ப நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறேன். வேணாம். என்ன துவைக்கப்படுறீங்க? நான் தானே குடுக்குறேன்னு சொல்றேன்.
என்ன மிஸ்டர் சௌந்தரபாண்டியன், திருநெல்வேலிக்கா ட்ரான்ஸ்ஃபர் கேக்குறீங்க? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை மாதிரி எஃபிஷியன்ட் ஆபீசர் அங்க போறது டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது. ஆல்ரைட், ஐ வில் லுக் இன்டு இட். தேங்க் யூ சார். மாப்ள வசமா மாட்டிக்கிட்டாரு, கூப்பிடுங்க மிலிட்டரி. மாப்ள வாங்க மாப்ள. மாமா மாமா கூப்பிட்டீங்களா மாமா? ஆமா மாப்ள, இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில ரேகா கோயிலுக்கு போயிட்டு கற்பூர தொட்டோட வந்திருக்கா. அப்படியே முன்னாடி போய் தொட்டு கும்பிடுங்க மாப்ள. அட பாவீங்களா, என்ன போட்டு தடறனே முடி பண்ணிட்டீங்களா? கற்பூர தட்டை பார்த்து ஏன் மாப்ள பம்மறீங்க? போய் தொட்டு கும்பிடுங்க. நீங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்களா? முதல் மரியாதை உங்களுக்கு தான் மாப்ள. ஆமா ஓங்க. இப்ப பாருங்க பாத்தீங்களா, அண்ணி தெரியுது இருக்கு உனக்கு. எனக்கு கல்யாண வயசுல தங்கச்சி வச்சுக்கிட்டு அண்ணனுக்கு என்னடா அவசரம்? முதல்ல மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாப்பா. அப்பா சொல்றதுதான் சரி, வர முகூர்த்தத்திலேயே தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். மாப்பிள்ள தான் தயாரா இருக்காரு. எங்கடா இருக்கா மாப்பிள்ள? அப்பா அது வந்து ஏய், பொண்ண பத்து எனக்கு பொறுப்பு இருக்குடா, அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க அடுத்த வாரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க. நாளைக்கு அறுப்புக்கு ஆள் சொல்லிருக்கேன், என்னாச்சுன்னு போய் பாரு. போ. நீ ஏண்டா சில மாதிரி இருக்கிற, போய் வேலையை பாரு. உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர அறிவே இல்லை. டேய் வாய் இங்க இருக்குடா, அதுல வெய்ய. என்னடா வேணும்? இது என்ன மளிகை கடையா, என்ன வேணும்னு கேக்குற? ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாய் கொடு. டேய் அது Ha 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 ha
சார், கவலைங்கிறது எல்லா மனுஷனுக்கு இயற்கை. அத போக்குறதுக்கு தான் நம்ம சாராய கடைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அப்படி என்ன கவலை? 15 வருஷமா என்னோட உயிருக்குயிரா பழைய நண்பன் அவன் கஷ்டப்படுறத நினைக்கும் போதெல்லாம் அது நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அப்படி உங்க நண்பனுக்கு என்ன கஷ்டம்? அவன் பொண்டாட்டி பொழுதுல இருந்து சின்ன சிறிஞ்சுமா 5-6 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகலையா வருது. கொஞ்சம் இறங்க. நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்துட்டீங்க. உங்க நண்பன் சம்சார எப்படி செத்தாங்க? சாகலங்க. பின்ன என்னோட உருவாங்கிட்டாங்க. ரத்னம், இப்ப என்ன நடந்துச்சு? நீ குடிக்கிற மாப்பிள்ளைக்காரங்க வராங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. என்னமோ என் தங்கச்சி கல்யாணம் ஆயிட்ட மாதிரி துடிக்கிற. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, ஒரு நல்ல சந்தர்ப்பமா பாத்து. போதண்டா நிறுத்துறா, நீ கட்டிக்க போற பொண்ணையே உன்னால காப்பாத்திக்க முடியல. நீ எனக்கு உதவ போறியா? என்னடா சொல்ற? நீ வேணா பாரு, இந்த பட்டணத்து பங்காளி சிவா இருக்கானே, அவன் தான் செல்விய கண்ணாலம் கட்டிக்க போறான். ஆமா. அத்தா, அத்தா, என்ன? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. செல்வி, நீ இந்த விஷயத்தை விளையாட்ட நினைச்சிட்டு இருக்க. இதோட விபரீதம் என்னன்னு உனக்கு தெரியாது. பெரியப்பா வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் பழகிறது யாருக்கும் பிடிக்கல. அன்னைக்கு நாள் வச்சு அடிக்க சொன்னது யார் தெரியுமா? செல்வி, 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 செல்வி. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் முறை பொண்ணுதான்.
சொல்ல போனா அவ கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு உன்னை விட எனக்குதான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா நான் உனக்கு அண்ணன்டா. அப்படி போடுங்க சிவா. பெரிய மாமாவும் அத்தையும் பத்திரிக்கை கொடுத்து வராங்க. வாங்க நீ. என்னமா நல்லா இருக்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. செல்வி போய் மோர் கொண்டாமா. இந்தாமா. எனக்கு எதுக்குன்னு இந்த மரியாதை எல்லாம்? மோரன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, கல்யாணம் வேற தலைக்கு மேல இருக்கு. நாளைக்கே செல்வி நீயும் புறப்பட்டு வந்துருங்க, அப்பதான் பொத்தாசையா. இதெல்லாம் நீங்க சொல்லுமா? நீ மோர் எடுத்துக்கங்க. அடுத்தது நம்ம செல்வி கல்யாணம் தான். குண்டுக்கு மண்டு கேரியாத சொல்லி என் பழப்ப கெடுத்துறாதுமா. என்ன அண்ணே, உன் மனசுல வேற நினப்பு ஒண்ணு இல்லையே? அப்படி ஏதாவது நினப்பு இருந்தா இப்பவே சொல்லிடு. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, அவ என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு மருமக தான். அதான் வர்ற. சரிண்ணே. அண்ணே போற வழியில நம்ம சிவகாமிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சிருங்கண்ணே. ஏ கல்யாணத்துக்கு கூட்டம் வராதுன்னு பாக்குறியா? கூட்டம் வராது நான் சொன்னேன். வர்ற கூட்டம் உங்களை பத்தி தப்பா நாலு வார்த்தை பேசிட கூடாதுன்னு. ஊர் மெச்சறதுக்காக வாழ்க்கை நடத்துறவங்களமா உங்க அண்ணன்? அதுக்கு இல்ல, பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு. காமாட்சி சொல்றதும் நியாயமாதாங்க இருக்கு. நம்ம கடமைக்கு வர்ற. என்னமா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? அம்மா, அந்த தங்கராசுக்கு மட்டும் என்ன கட்டி வச்ச, என்ன உசுரோட பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி புலம்புற? நீ சிவாவை கட்டிக்கிட்டாலும் அந்த வீட்டு மருமக தானே? நான் விவரமானதுக்கு அப்புறம் தானே நீ ஏன் பிறந்த? பாதிக்கப்பட்ட அவளே அவனை புள்ளையா ஏத்துக்கிட்டா. நமக்கு எதுக்குன்னு பொல்லாப்பு. பெரியம்மா பெரியப்பா வராங்க. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. நல்லா இருக்கியாப்பா? வாங்க மாமா. கண்ணுமா இல்ல? கண்ணுமா வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? பத்திரிக்கை கொடு. இந்தாமா. வரம்மா. இருங்க மாமா, சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, நிறைய இடத்துக்கு போகன்ட்டு இருக்கு. சினிமா சினிமா. அண்ணே, அப்பா இங்க பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாரமே. ஆமாம்மா. அப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவீங்கல்ல? நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை வாழ்த்திட்டே இருக்குமா. அண்ணே அண்ணே அப்போ அப்பா அப்பா உங்க கல்யாணத்தை கூப்பிடுங்க அண்ணே. என்ன மாதிரி என் வீட்டு கல்யாணத்து எனக்கு எதுக்கு அழைப்பு? அதெல்லாம் விடுங்க அண்ணே. இப்ப நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க அண்ணே. உனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல.
அண்ணே, இந்த கல்யாணத்துக்கு வந்தாதானே பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சு நான் போடுற முதல் சாப்பாடு சடங்குக்காவது நீங்க நிச்சயம் வரணும். இந்த தங்கச்சிக்காக அதையாவது செய்வீங்களா அண்ணே? என்ன ரத்னம், பணம் உணர்ந்திருக்கியா? சீக்கிரம் எடுப்ப. ஆமா, நீ அதுலயே குறியாரு மிலிட்ரி. சொன்ன தேதியில் செஞ்சு கை தேர்ந்தவன் குடுப்பா. கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. ஓ, யாரு மாமாவா? ஆமா மாப்ள, பேச்சு சத்தம் கேட்டுது. யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து உங்க கெஸ்டுங்களா? ஆமா ஆமா. உங்களோட மில்கி ஹோட்டல்ல வேலை செஞ்சவர்கள். சாரி, மில்டியில வேலை செஞ்சவர்களா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஏமா என்ன திட்டுறீங்க? திட்டல மாப்ள, நான் ஒரு ராணுவ வீரன், அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன். அவர் விவசாயிங்களா மாமா? ஆமா மாப்ள, அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு. விளக்கமா சொன்னேன், கொஞ்சம் வயத்த கலக்குது. இருங்க மாமா, பேசிட்டு போலாம். மாப்ள, வயத்த கலக்குது மாமா, பேசிட்டு போலாம். என்ன போலறா, அவனை பத்தி பேசுற இவனுக்கே வயத்த கலக்குது? அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு பொய் சொல்றான்? அழகு, சம்திங் ராங்கடா. அத்தா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீனா உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா? வாங்க வாங்கடா. நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? காத்து போலாம். வாங்க சிவா, போலாம். இல்லீங்க மீனா, உன் வார்த்தையை மீற முடியாம தான் அண்ணன் இங்க வந்தம்மா. மத்தவங்க கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நான் இங்கேந்து போயிடுறதுதான் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏமா நீங்களா? அட சிவா, நீ எப்ப வந்த? இப்பதான். சரி வா, சாப்பிட போலாம். ஐயோ வேணாம். அட என்னப்பா நீ, கல்யாணத்துக்கு நீ எங்க போற? இல்ல அத்தை தனியா போறாரு. ஓ, அத்தால யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இங்கே இரு. தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதா? என்ன புள்ள பண்ண புக்கா இருப்பா. இரு வரேன். பொறுமையா சாப்பிடு, இத வந்துடுறேன். தகராறு பண்ண வரல. இந்த மாதிரி தங்கச்சியோட கல்யாணத்துல ஒரு பாய் சாப்பிட்டேங்கிற சந்தோஷத்தோட சாப்பிட்டு போற பிளீஸ். என்ன பேச அண்ணா,
மன்னிச்சிருங்க சிவா. ஏப்பா அப்படி சொல்ற? இல்லப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும். என்னாலதான் உங்களுக்கு இல்லப்பா, தப்பு பண்ண உங்க அப்பனை தண்டிக்கலையேன்னு இருக்கிற கடவுளை எல்லாம் திட்டிட்டு இருந்தேன். பழா போற கடவுள் அவனு தண்டிக்காம ஒரு பாவம் மரியாதை உனக்கு. சிவா, உன்னை எங்கேயும் போக மாட்டேன். நீதாப்பா, நீதாப்பா என் மூத்த மகன். அய்யனாரப்பா, நீ அத்தானே எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வச்சிருந்தா, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், இப்ப நானே உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். என் மனசுல அவரை பத்தின நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அடியோட எடுத்துரு. செல்வி, இத்தனை நாளா நான் ஏன் உங்ககிட்ட இருந்து விலகி விலகி போனேன்னு இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன குறைக்காக உங்க அப்பா உங்க அம்மாவை விட்டுட்டு போன மாதிரி நானும் உங்களை விட்டு போயிடுவேங்கிற தப்பான நினைப்புல இருக்கிற ஆள் நீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதில்ல, உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சுக்க கூடிய சக்தி இல்லாத ஆள் நீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் உங்களை விட்டு விலக முடியாம உங்க நினைப்ப என் மனசுல இருந்து எடுத்துட சொல்லு. ஐயனார் அப்ப கிட்ட நான் ஏன் வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? உங்களை என் மனசுல இருந்து எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லாதா, எனக்கு இல்ல. வாசல் வந்தது என்ன தங்க நீலாவே, நீ விண்ணை விட்டு என்னை காண வந்தது என்ன? நித்தாவித்தாவி எங்கள் வாசல் வந்தது என்ன? Yeah.
பேரு கொண்டது கண்ணீ கண்ணே உண்மனும் கண்டது என்பனும் காதல் கொண்டது காதல் கொண்டது கண்ணே உண்மனும் கண்டது என்று ஏதோ கொண்டது கண்ணீ தாஜமஹாலே எங்கும் பாசல் வந்தது என்ன வென்றே வாழ்ந்திடும் என்றும் காற்று மழையும் கடலும் ஒரு நாள் நின்றே போய்விடும் நின்றே போய்விடும் கண்ணே நமது காதல் உறவுக்கு வென்றே வாழ்ந்திடும் என்றும் தாஜமஹாலே நீ தாவி தாவி என்றும் வசல் வந்தது என்னும் தங்கனிலே நீ விண்ணை விட்டு என்னை காண வந்தது என்ன தாஜமஹாலே என்றும் வாசல் வந்தது அதெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கிறவங்களுக்குமா எனக்குதான் அந்த பாக்கியமே இல்லையே நான் சொல்றத கேளு கண்ணம்மா கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த கோவில் மரத்துல மஞ்ச கயிற கட்டிட்டு வந்தா அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா அவ்வளவு சக்தி உள்ளதா அந்த கோயில் நீயும் போய் ஒரு மஞ்ச கயிற கட்டிட்டு வந்துருமா அம்மா அப்பா நம்ம கூட இல்லாதது ஒரு குறையா நினைக்காத மாப்பிள்ள இருந்தா கண்டுபிடிச்சு முதல்ல சொல்லுங்க அப்புறம் நீங்க எந்த கோவில கயிற்று கட்ட சொன்னாலும் நான் கட்டிட்டு வந்துடுறேன் சரியா வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு உல்லாசமா சாப்பிடுறியா யாரா நீ நான் சீதாவோட அப்பன் சீதாவே டூப்பு அவளுக்கு ஏதாவது அப்பர் ரப்பர் எல்லாம் எதுக்கு அனாவசியமா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற உனக்கு என்ன வேணும் தம்பி இப்ப கேட்டியா இது நியாயம் ஓ இதுக்கு முன்னால கேட்டது அநியாயமாடா நீ மலையில இருந்து உருட்டி விட்டியே கல்யாண புரோக்கர் அவனோட அப்பன் தான் ஓ மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ தள்ளி விட்டதுல என் மகன் ஒரு கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரி கிடக்கான் இல்ல அவன் போகலையா இல்லையே அவன் தானே நீ பண்ண சீட்டிங்கன்னு எனக்கு சொன்ன நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன் நீயே ஆமா என்னடா ரிவெஞ்ச் எடுக்கிற மூஞ்சாடா இது அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மூஞ்சி வேணும் அது ரேஞ்சே வேறடா தம்பி எதுக்கு இந்த வெட்டி பேச்சலாம் நீ இந்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு மொத்தமா அனுபவி அட நாயே நாயே அத நான் செய்யத்தாண்டா போறேன் உனக்கு என்னடா வேணும் எனக்கு ஒரு 50 நேரத்தை வெட்டு நான் ஒதுங்கிறேன் அட பிச்சைக்கார நாயே பெட்ரூமுக்கு 4 மணிக்கு வாடா இரும்பு பெட்டியில கேஸ் வச்சிருக்க அதை எடுத்துட்டு ஓடி போறா ஓகே ஓகே டபுள் ஓகே டேய் கம்முடா அந்த சிக்கனை வச்சிட்டு போ இத நான் இல்ல இத நான் நாய்க்கு போடணும் அடிக்கடி சொல்லிட்டு முத்து அவன் வந்திருக்கான் என்ன சிவா எதுக்கு அப்படி கத்துற இல்லம்மா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தானே என் ஃப்ரெண்ட் முத்து இவன்தான் வாங்க தம்பி வணக்கங்க நேத்து வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட் இன்னையில இருந்து உங்க மருமகன் நம்ம கண்ணம்மாவ கட்டிக்க போறவன் மாப்பிள்ள
மாப்ள டோன்ட் டிஸ்டர்ப் மீ, போட்டில பணம் இருக்க எடுத்துட்டு போடா. நீங்க தெய்வம் மாப்ள, தெய்வம். இந்த தெய்வம் ஒண்ணும் பண்ணலப்பா, அந்த தெய்வம் தான் பழி வாங்கிடுச்சு. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த தெய்வத்து மேல பழைய போடுறியா? எல்லா உண்மையும் சொல்லி உன்னை மாட்டி விடுறேன் பாரு. போட, நானே உண்மையை சொல்ல போறேன், நீங்க என்ன சொல்றது? மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி, உங்க குருட்டு மாப்பிள கரெக்டாக வச்சு நீ கொல்ல பாக்குறான். அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் இப்ப சொல்ல போறேன், அது தெரியாம கேளுங்க. நீ என்னடா சொல்றது? நானே சொல்றடா. ஓ, வாயிலே மாப்பிள, உங்களுக்கு வாய் தெரியுமா? கண்ணே தெரியும்டா, அப்புறம் வாய் இருக்கு தெரியாதா? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ரேகா, நீ அழகா இருக்கேன்னு ஆசைப்பட்டேன், அதனால நான் குருட மாதிரி நடிச்சேன். அப்படி நான் நடிச்சதுனால இந்த வீட்டுல இருக்கிற டுபா கோருங்க அத்தனை பேரையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எல்லாருமே பிராடுங்க. இந்த நிக்கிறாள வேலைக்காரிச்சி, இவ பட்டு புடவை திருடா, இந்த பேமானிய கொப்பம் பேமானி கீப் பண்ணிட்டு இருக்கான். இந்த நிக்கதே வேலைக்கார பரதேசி, இந்த வயசுல நீ குடிக்கும் போது எட்டி பாக்குது, அதனாலதான் நான் தேங்காயிலே உன் மண்டை உடைச்சேன். இந்த படுத்திருக்குதே ஒரு பிராடு, சீத்தான்னு ஒரு பொண்ணே இல்ல, அது பேரை சொல்லி 50,000 ரூபாய் பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கான், அதனாலதான் இவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வச்சேன். என்ன தேடுற, துப்பாக்கியா? மாவன அதெல்லாம் உடைச்சு அடுப்புல வச்சாச்சுடா. ரேக்கா, உன் மேல ஆசைப்பட்டுதான் நான் குண்டு நடிச்சேன். என்ன ஏத்துக்கிறது ஏத்துக்காது, உன் இஷ்டம். என் மனசுல நீங்க தாங்க இருக்கீங்க, அதை யாராலையும் அழிக்க முடியாது. இனிமே நீங்க எல்லாமே நான் இல்ல, நம்ம காதல் மனசுல நுழைஞ்சு கண்ணுக்கு வந்த காதல். ஓ, காதல் கோட்டையும் பாத்துட்டியா? பட பெரிய ஃப்ரெண்டு முத்து, உட்காருங்க தம்பி, உட்காரு. நீயும் உட்காருப்பா. பெரியப்பா, கண்ணமாவை இவனுக்கு கட்டி வைக்கலான்னு ரொம்ப சந்தோஷம். கூட பிறந்த பிறப்பு நீ வந்துதான் வாழ்க்கை கரை சேரணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான் போல் இருக்கு. பெரியப்பா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா? என்னப்பா? கல்யாணத்துக்கு அப்பாவையும் கூப்பிடலாம்னு. இல்ல இல்ல, நீங்க சம்மதிக்கலன்னா வேணாம். தாராளமா கூப்பிடுப்பா. என்ன இருந்தாலும் பொண்ணுக்கு அப்பா அவர் தானே, அவர் பொண்ணு கல்யாணத்தை அவருந்து நடத்தி வைக்கிறது தானே முறை. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோன்னு உங்ககிட்ட கேக்கறதுக்கே பயந்தேன். பெரியமா, சிவ கொஞ்சம் இருங்க பெரியப்பா, பெரியமா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்துறேன். பெரியமா, பெரியப்பா அவ வரமாட்டா. பெரியப்பா என்ன சொல்றீங்க? நான் கலந்துக்காத எந்த விசேஷத்துக்கும் அவ வரமாட்டா. சிவ, நீ பச்சை மண்ணு, எப்ப வேணாலும் சேர்ந்துக்கலாம். உங்க அப்ப சுட்ட மண்ணு, எக்காலத்திலையும் சேராது. நான் வரலன்னா என்ன? நீங்களா சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க. மன்னிச்சிருங்க பெரியப்பா, கனமா வளர்த்த ஆளாக்குற நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா இந்த கல்யாணத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்க தான் முன்னாடி இருந்து இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சந்தனம் பூசுவதற்கு
கடை சப்பங்கி பூத்தை பதுக்கு அடாம்பழமோக்கு பொம்பளவே நய தாங்காது தாங்காது அதுக்கு தங்க ரகை வளையல் இருக்கு இந்த ரப்பர் 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 வளையதுக்கு சிவ பூஜையில் சும்மா வானத்தை வாங்கி தத்தங்கிட்டம் போடாதைய அதுக்கு பின்னாலும் வரை அடைமடையோ எப்படி நமக்கு இங்கு அத்தனை கூட்டமும் இருக்கு இந்த சாதி சனந்தான் குவிஞ்சது எதுக்கு சாப்பாடு சாப்பாடு அதுக்கு எத்தனை எத்தனை விளக்கு இது இந்திர லோகம் போல் இருக்கு ஒரு ஆணும் பெண்ணோ விளக்க அணைக்க இத்தனை பாட்டம் எதுக்கு பதனி சரி காரி 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 கரி சரி கொஞ்சம் பூ முடிக்கும் கல்யாணம் புத்தம் போது பாட்டு பாடுங்க ஒரு கல்யாணம் பூ முடிக்கும் கல்யாணம் புத்தம் போது பாட்டு பாடுங்க குடும்பத்தை ஒன்னாக்கி கொண்டாட வந்தவன வாட்டி ஒரு பாட்டு பாடுங்க செம்மன் குட்டி போரில் இல்ல புன்ன குட்டி வீட்டில் இல்ல சுதி ஒண்ணு தேவையில்லை நானும் கூட பாடுவேன் ஒரு கல்யாணம் பூ முடிக்கும் கல்யாணம் புத்தம் போது பாட்டு பாடுங்க என்ன சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சா மறந்துடுங்க வெத்தல போடுங்க கேக்கணுமா சீக்கிரமா வாங்க முத்துமாமா சிவமாமா சண்டை போட்டுக்கறாங்க சண்டை போட்டுக்கறாங்களா மாற்றம் இல்ல கண்ணமோட அப்பா உயிரோடு இருக்கப்ப அவர் முன்னாடி மாலை மாத்திட்டா ஒரு கௌரவம் எங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க சார் இதெல்லாம் பாக்குவத்துல மாத்திக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிருந்தா நீ ஆம்பளடா விருஞ்சா கல்யாணம் ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறீ உனக்கு மனிதாபிமானமே கிடையாது மனிதாபிமானத்தை பத்தி நீ நீ பேசுறியா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தப்பு பட்டு போயிட்டான்றதுக்காக அவன் ஒட்டுறத வேணாம் சொல்லி இன்ன வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா மனிதாபிமானத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு பாராடே எங்க குடும்பத்துக்கே பெரியவர் எங்க பெரியப்பா
இவரை அவமானப்படுத்தி போலீஸ் வேன்ல ஏத்துற எங்க அப்பா வந்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணம் கண்ணமாக தேவை. தம்பி அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி கொட்டாதீங்க. ஆட விடுங்கப்பா, மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் இல்லாட்டி மனுஷனே இல்ல. என்னைக்கோ நடந்த கதையை மனசுல வச்சுக்கிட்டு வீண் பிடிவாத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிடாத. அத பத்தி நீ கவலைப்படாத. தம்பி பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? அவ வருவா. பெரியப்பா சிவ இப்படி கொஞ்சம் வா. என்ன சிவா, நீ போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. பெரியப்பா என்ன சொல்றீங்க, இவன் ஆயிரம் மாப்பிள்ள கிடப்பான். நீ போய் கூட்டிட்டு வர்றியா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? அப்ப நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வரணும், அப்பதான் போய் அப்பா கூட்டிட்டு வருவேன். சரி வர்ற, போயிட்டு வரப்பா. போயிட்டு வாப்பா. அப்பா நிச்சயம் வந்துருவீங்களா? என்ன ஏமாத்த மாட்டீங்களா? என்னப்பா இப்படி கேக்குற, என்னால இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? அதுக்கு இல்லப்பா. புரியுதுப்பா, ஆனா நீ மெட்ராஸ்ல பார்த்த சௌந்தர பாண்டியன் இப்ப இல்ல. இப்ப இருக்கிற சௌந்தர பாண்டியன் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குற ஒரு மனுஷன். நான் மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த காரணமே உங்களாரையும் பார்க்கணும், உங்களோட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காகத்தான். மெட்ராஸ்ல இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்த என்னால இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கருங்குளத்துக்கு வர முடியலன்னா அதுக்கு காரணம் நடந்ததை நானும் மறக்கல, அவங்களும் மறந்திருக்க மாட்டாங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சிதான்ப்பா. இப்ப அவங்கெல்லாம் பெரிய மனசு பண்ணி என்ன ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு நீ சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிச்சயமா நாளை காலையில கண்ணமா கல்யாணத்துக்கு நான் வரேன். புறப்படுப்பா. தேங்க்யூப்பா, நான் வரேன். தம்பி என்ன பயிரெல்லாம்? ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. முத்து கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானே, அது கூட பெரிய விஷயம் இல்ல. எங்க குடும்பம் ஒண்ணு சேரத்துக்காக இப்படி ஒரு நாடகமாட ஒத்துழைச்சீங்களே, அதுதான் பெரிய விஷயம். தம்பி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உதவியா இருந்தோமே அப்படிங்கறத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. சீக்கிரம் 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 போங்க. என்ன ஆமா போறாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு வரப்ப கூட நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா, சாரிப்பா. இருங்கப்பா பெரியப்பா குட்டிட்டு. செல்வி காமாட்சியத்தையோட பொண்ணு செல்வி. செல்வி அப்பா பாத்துக்க, பெரியப்பா குட்டிட்டு வந்த அப்பா இருங்க. பெரியப்பா அப்பா வந்திருக்காங்க. பெரியப்பா நீங்களே வந்து உங்க வாயால அப்பாவை வாங்கன்னு சொன்னீங்கன்னா சமீபத்தில் சில தீவிரவாதிகள் பஸ்ல வெடிகுண்டு வச்சு 30 பேர் இறந்தாங்களே, அதுக்கு அவங்க பயன்படுத்திய ஜெலட்டின் குச்சிகள் உங்க பெரியப்பா குவாரில இருந்து சப்ளை ஆகியிருக்கு. அதுக்கு எங்ககிட்ட பலத்த ஆதாரம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நாங்க உங்க பெரியப்பாவை இப்ப கைது செய்யறோம். பெரியப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக அந்த கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டீங்களா?
மெட்ராஸ்ல இருந்து திருநெல்வேலி வந்தீங்களே, இவரு பழி வாங்கறதுக்காக தானா? நீங்க பிச்சு எரிஞ்சிட்டு போன சொந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குருவி சீக்கிர மாதிரில சேர்த்து அது ஒரு நொடியில பிச்சு எரியறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு பாருங்கப்பா, பெரியப்பா பாருங்க, அவர் இந்த தப்பு பண்ணிருப்பாங்க நீங்க நம்புறீங்களா சொல்லுங்கப்பா. சிவா, அதை தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். நான் ஒரு போலீஸ்காரன், என் கடமை செய்ய விட. என்னப்பா பெரிய கடமை? இன்ஸ்பெக்டர், எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. சௌந்தர பாண்டி அவர் கடமையை செய்யட்டும். இந்த வீட்டுல ரத்தன இருக்கானே, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னன்னு சொல்றீங்க? ஆமா, அவனு என் மாமனார் மிலிட்டரி அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க. என் மாமனார் மிலிட்டரி புடிச்சு ரெண்டு தட்டு தட்டுனா எல்லாம் உண்மையும் வந்துடும். ஆமா. ஐயோ, அடிக்காதீங்க தம்பி. மரியாதையா சொல்லு, உனக்கு ரத்னத்துக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து சொல்லியா? சொல்லிடுறேன் தம்பி, அடிக்காதீங்க. நான் பாம் செய்யறதுல எக்ஸ்பர்ட். ரத்னம் பணம் கொடுத்து பாம் செய்ய சொன்னா செஞ்சு கொடுத்த, அது தவிர வேற ஒண்ணு தெரியாது தம்பி. என்ன விட்டுருங்க தம்பி. தம்பி எனக்கு வேலை இருக்க. இருங்க, நம்ம சொந்தக்காரங்க வரட்டும். எனக்கு கூட அப்படி சொல்லிக்கணும் ஆசைதான். எனக்கு இருக்கிற ஒரே சொந்த இவங்க அப்பன் தான். அவரும் உள்ள கம்பி அடிட்டு இருக்க, எங்க வர போறான்? என்னடா சிவா, 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க எங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, பக்கத்துல இருக்க உங்க சொந்தக்காரங்க இன்னும் காணா? ஏய் முத்தே, இந்த பாரு, ஓ கட்ட வண்டியிலே வர்றாங்களா? ஏப்பா, ஒரு பஸ் கார் ரயில் ஃப்ளைட் ஹெலிகாப்டர் வரச்சு இருந்தா சீக்கிரம் வந்துப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்டிங் மா. சொந்த வந்த சேர்ந்து இடிச்சு பெரிய தம்பியால தெய்வம் கண்ண திறந்த வேலை நம்ம பயணம் தொடரும் மேல. இங்கே பூமியும் நீரும் ஒன்னாகத்தான் சேர்ந்து இருப்பது போல. இனி எப்போதுமே இன்பம் தாண்டா வாழ்க பாதம் மேல, நம்ம வாழ்க பாதம் மேல. எனக்கும் கையை காட்டும்னு ஆசைதான், இதை விட அது முக்கியமா? அது எல்லாரும் கையெடுத்து கட்டி முடிச்சுங்கப்பா. சொந்த வந்த சேர்ந்து இடிச்சு பெரிய தம்பியால தெய்வம் கண்ண திறந்த வேல நம்ம பயணம் தொடரும் மேல. இனி பயணம் தொடரும் மேல.